அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்துள்ளதாகவும் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் மூடுபணி பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மலையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உறைப்பணி இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் மழை புயல் வெயில் பனி என்று தொடர்ந்து வானிலை மாறிக்கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு வாரமாக கடுமையான பனிப்பொழிவு இருந்து வருகிறது மலைப்பகுதிகளில் மிக கடுமையான பனிப்பொழிவு இருந்து வருகிறது இந்நிலையில் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசு அளித்துள்ள பேட்டியில் தமிழகம் புதுச்சேரி கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திரா ராயலசீமா தெற்கு உள்கர்நாடகாவில் வடகிழக்கு பருவமழை இன்றுடன் முடிவடைவதாக தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மூடுபனியும் நீலகிரி உள்ளிட்ட மலைப்பாங்கான பகுதிகளில் உறைபனி இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபது டிகிரி செல்சியஸ் நிலவும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசு தெரிவித்துள்ளார் அதேபோல அடுத்த வரும் ஐந்து நாட்களுக்கு சென்னையில் இரவு நேரத்தில் கடும் குளிர் நிலவு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை இயல்பாக இருப்பதை விட இருபத்தி நாலு சதவீதம் குறைவாக பெய்தது இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருகிறது இது குறித்து தெரிவித்துள்ள தகவல்படி தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் நேற்றிரவு அதிக குளிர் இருந்ததாகவும் இதே நிலைதான் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் இந்தியாவே நல்ல குளிரை உணர்ந்து வருகிறது என்றும் அதே சமயத்தில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிதமான குளிர் காணப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் வடகிழக்கு பருவக்காற்று முடிவடைந்து விட்டதால் குளிர் சற்று அதிகமாகவே இருக்கும் சென்னையை பொறுத்தவரை பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வரை குளிர் இருந்தது மாத வாரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதினாறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இதைவிட மிக மிக குறைவு வெப்பநிலையாக வேலூரில் பதிமூணு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது நார்மலாகவே பார்த்திங்கன்னா தான் அதுவும் வடகிழக்கு பருவமழை சரியாக பெய்யாத காரணத்தினால பனிப்பொழிவு கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பித்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பனிப்பொழிவு ரொம்பவே அதிகம் அப்படின்னே சொல்லலாம் கடந்த வருஷம் ஓரளவுக்கு மழை பெஞ்சதுனால பனிப்பொழிவு கொஞ்சம் தள்ளி வந்தது இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பனிப்பொழிவு ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் தான் வெயிலும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மே மாதம் ஜூன் மாதம்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு டிகிரியை தாண்டி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வந்து கொழுந்துவிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்கட்டும் குளிராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தான் சொல்லணும் இதற்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பூமியை வந்து சூரியன் நெருங்கி வருது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஆனால் அறிவியல் பூர்வமாக உண்மையாக அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரிய வரல மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ